வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்றதை விட நீர் கடுப்பு, நீர் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு, அடிவயிறு வலி, அதுவும் பெண்கள் குறிப்பா குழந்தைகள் நிறைய பேர் கிளினிக்ல நான் ட்ரீட் பண்றேன். இன்னைக்கு ஒரு 7 கேஸ் பார்த்தேன்னா 7 பேஷண்ட்மே வந்து அடிவயிறு வலிக்குது, யூரின் வந்து சொட்டு சொட்டா போகுது, யூரின் ரொம்ப எரிச்சல் இருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, நிறைய நோய் தொற்று கிருமி, அது பாக்டீரியல், ஃபங்கல், வைரல் எதுவா இருந்தாலும் குடிக்கிற தண்ணி வந்து எல்லா வீட்லயும் நன்னாரி தண்ணி குடிங்க. நன்னாரி வேர் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ் போட்டு குடிங்க, வெந்தயம் சாப்பிடுங்க, டெய்லி இளநி குடிங்க, மோர்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதை குடிங்க, குளிர்ச்சியான ஆகாரங்கள், தண்ணி நிறைய குடிங்க, முடிஞ்ச வரைக்கும் நீராகாரம் குடிங்க. நம்மளோட ரொம்ப காமனாக சொல்லி கொடுக்குற டிப்ஸ், பெரியவங்க வந்து வயிற்றுக்கு நல்லெண்ணெய் தடவை வருது, யூரின் போகிறதுல தேங்காய் எண்ணெய் தடவை வருது, பட் இப்போ அதிகமான அளவுக்கு பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ நன்னாரி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெடிசன் தான் ஹோமியோபதியில் முக்கியமான மெடிசன். நாங்கள் சர்சப்பரலாம்னு சொல்லிட்டு எல்லா யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோனுக்கெலாம் கொடுப்போம். அதேமாதிரி இந்த யூரின் எரிச்சலுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக கொடுப்போம். அதை வந்து நீங்கள் உணவுலேயே ரெகுலராக எடுத்துக்கிட்டா டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. அதிகமான அளவுக்கு கல்ச்சர் பார்த்தாவே ஃபுல்லாக வந்து ஈக்கோலே அது இதுன்னு க்ரோத் நிறைய இருக்குது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே. ஸோ நீங்கள் வந்துட்டு தண்ணி நிறைய குடிங்க, பப்ளிக் டாய்லெட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், யூரின் அடக்கி வைக்காதீங்க. நைட் தூக்கத்தில் யூரின் வந்தால் கூட ஏஞ்சி போங்க, நைட் தூங்கும் போது யூரின் போயிட்டு படுங்க, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு அடிக்கடி யூரின் வருதுன்னு குடிக்காமல் இருக்காதிங்க. நிறைய வேர்க்குது அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க குட்டி குழந்தைங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 2-3 ஜெட்டி மாற்றுங்க. வெள்ளப்படுறதும் பிறப்பொறுப்பில் அரிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேங்காய் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி குடிங்க. இது பண்ணும்பொழுது 3/4 இந்த இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இது இருக்குன்னா, இது எல்லாருக்கும் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோ டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கு மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. லவ் யூ ஆல், நன்றி.